வணக்கம். தமிழர்தாய சங்கத்தின் செயலாளர் ராஜ்குமார். இன்று உலகத்தை வாக்கெடுப்புக்கு அழைக்காமல் கரிநாள் என்று சொல்லி பயனில்லை. இன்று 2175வது நாள். காணாமலாக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளை கண்டறியவும் எதிர்கால இனப்படுகொலையின் தமிழர்களை காப்பாற்றும் தமிழ் இறையாண்மைக்காகவும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தை உதவிகளை பெறுவதற்கான தொடர்ச்சியான போராட்டம் தொடர்கிறது. இன்று 75 வருடங்களுக்கு முன்னர் சிங்கள சுதந்திரத்துக்கு முந்தைய நாள். ஆனால் தமிழர்கள் இவ்வளவு பேரழிவை நினைத்து பார்த்ததில்லை. சிங்கள சுதந்திரத்துக்கு முன்னும் பின்னும் தமிழ் தலைவர்கள் எதிர்காலம் நோக்கம் இல்லாமல் பல தவறுகளை இழைத்தனர். அவர்கள் கொழும்பு ஆடம்பர வாழ்க்கை விரும்பினார்கள். அவர்கள் வடகிழக்கு திரும்ப விரும்பவில்லை. சுதந்திர போராட்ட காலத்தில் தமிழ் தலைவர்கள் தமிழ் இறையாண்மையோ சமஷ்டியோ கேட்காததுக்கு கொழும்பு ஆடம்பர வாழ்க்கையே காரணம். எந்த நாட்டிலும் பயன்படுத்தப்படாத ஒரு மாயை 50க்கு 50 அரசியல் அதிகாரம் என்று தமிழர்கள் பேசினர். பின்னர் சமஷ்டி பற்றி தொடர்ந்து பேசினார்கள். ஆனால் சமஷ்டி பற்றி பேசுவதன் மூலம் ஒவ்வொரு குடிமகனின் மறக்க முடியாத சுயநிர்ணய உரிமையை மறுத்துவிட்டனர். தமிழர்கள் பல தவறுகளை இழைத்தார்கள். சி சுந்தரலிங்கம் தான் முதலில் சிங்கள ஆட்சியை ஏற்று டிஎஸ் சேனநாயக்கா அமைச்சரவையில் அமைச்சர் பதவியை ஏற்றார். சில வருடங்களின் பின்னர் தமிழத்துக்கு அழைப்பு விடுத்தார். பல தமிழர்கள் சுந்தரலிங்கத்தை பின்பற்றி சிங்கள அமைச்சரவையில் அமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்டார்கள். இதன் காரணமாக தமிழ் அரசியல்வாதிகள் தமிழர்களின் எதிர்காலம் மற்றும் அவர்களின் இருப்பை மறுத்துவிட்டார்கள். தந்தை செல்வா 3 தசாப்தங்களாக சமஷ்டிக்காக குரல் கொடுத்தார். பின்னர் ஜிஜி பொன்னம்பலம் மற்றும் மு திருச்செல்வம் ஆகியோரும் இணைந்து தமிழம் வேண்டும் என்று குரல் கொடுத்தார். அதன் பின்னர் வந்த சம்பந்தன் சுமந்திரன் குழு எமக்கு இருக்கும் 75 வருட அரசியல் அனுபவம், சிங்கள அரசுக்கு எதிரான 35 ஆண்டுகால போர் மற்றும் அதன் வலிமை, போர்க்குற்றங்கள், இனப்படுகொலை, சர்வதேச நீதி உள்ளிட்ட அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு எமது உரிமைகளை ஐக்கிய ராஜ்யம் மூலம் எப்படி பெறுவது என்பது தெரியும் என்று கூறினார்கள். இப்போது இந்த சம்பந்தன் சுமந்திரன் அவர்கள் தங்கள் நலனுக்காக தமிழர்களை ஏமாற்றினார் என்பது தெரிந்தது. 13வது திருத்தம் ஏற்கனவே இலங்கை நீதிமன்றத்தால் நிர்மாணமாக்கப்பட்டு பிண்டமாக்கிவிடப்பட்டுள்ளது. மேலும் 13வது திருத்தம் ஒட்டியாட்சி சிங்கள ஆட்சியங்கள் உள்ளது. இந்த காரணத்துக்காக 13வது திருத்தம் தமிழர்கள் விரும்பவில்லை. 80களில் தமிழ் தலைமைகளால் நிராகரிக்கப்பட்டது. 13வது திருத்தம் நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்து போர் ஆரம்பமானது. தயவுசெய்து 13வது திருத்தத்தையோ சமஷ்டியையோ கீழாதீர்கள். தமிழர்களின் சுயநிர்ணய உரிமை கோருங்கள். தமிழர்கள் மற்றும் புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில் பொது வாக்கெடுப்பு நடத்துவதன் மூலம் தமிழ் இறையாண்மையை பெற முடியும். எமது இலக்கான தமிழ் இறையாண்மையை அடைவதற்கு எங்களுக்கு ஒரு பாதை உள்ளது. தமிழ் முதல்வர் அவர்கள் தமிழ் சட்டசபையில் தனது உரையின் போது எமது இலக்கை எப்படி அடைய வேண்டும் என்று வழிகாட்டியுள்ளார். தமிழகத்தில் உள்ள தமிழர்களாகிய நாமும் புலம்பெயர் தமிழர்களும் பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கடுமையாக உழைத்து வருகிறோம். ஆனால் 2 தினங்களுக்கு முன் இந்த தமிழ் அரசியல்வாதிகள் அமெரிக்க அதிகாரிகளை சந்தித்த போது அவர்கள் தமிழ் பொது வாக்கெடுப்பு கேட்கவில்லை. 2 இனம் கட்டமைப்புகளுடன் வேலை செய்யாத சமஸ்தி மட்டுமே கேட்டார்கள். எமது தாயத்தில் உள்ள ஒவ்வொரு தமிழர்களும் காலதாமதமின்றி பொது வாக்கெடுப்புக்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம். நன்றி.